Yeah.
ஆமா இப்ப கொண்டு போய் கரண்ட் எலக்ட்ரி
கட்டி வைத்தார்கள் காரவழி போறவர்களுக்கு தண்ணீர் வேணுமானால் அவர்களுக்கு ஓர் அழகான கல் கிணற்றி வெட்டி வைத்தார்கள் மாறவர்க்கும் போறவர்க்கும் மறைவர்க்கும் தானத்தை செய்தார் வஸ்திரதானம் பொன்தானம் பொருள் தானம் அன்னதானங்களை எல்லாம் வணங்கி கோவில் செய்யாத தர்மங்கள் இல்ல போகாத கோவில் இல்ல அப்படியாக இருக்கும் போது அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் எத்தனையோ நம்ம தான தர்மங்களை செய்தோம் அப்பவும் நமக்கு ஒரு ஏந்தும் பிள்ளை இல்ல இனிய நமக்கு பிள்ளை இல்லாத கவலையை தீர்க்கணும்னு சொன்னா தட்டுக்கு ஒரு பிள்ளை எடுத்து நம்ம வளர்த்தாங்க நம்ம சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க நம்ம கூட்டத்துல ஒருத்தர் இடத்துல போய் நம்ம ஒரு காசை கொடுத்து ஒரு கை குழந்தைய வாங்கி நம்ம பிள்ளையா வளர்த்தா என்ன ஏ அம்மா நாகக்கண்ணி நான் சொல்லுவது நல்ல யோசனையா இருக்கு அப்படியே செய்யலாமே அப்பதான் நாகராஜன் சொன்ன வார்த்தையை கேட்டு நாகக்கண்ணி சொல்லுகின்றார் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க
உறுதி சொல்லுவா அவ பிள்ளைய பாரு என்ன அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கூட இருக்கவா ஒரு மாதிரி பட்டவா சொல்லுவா என்ன இருந்தாலும் அவ பிள்ளையா பெத்தா அவ வயத்துல நம்ம இன்னொன்னு பெத்து எடுக்கலையே அவ என்னக்கா இருந்தாலும் தவிட்டுதான் அந்த பிள்ளைய வாங்கி வளர்க்கா நாலு பிள்ளை எத்தனை ஊட்டி வளர்த்தாலும் தான் பச்சை பிள்ளை ஆகுமா அப்படின்னு நாலு பேரும் நாலு விதமா பேசுவாங்களே ஆண்பரான பிள்ளை தன்னோட பிறக்க வேண்டும் பிறவி என்று சொல்லுவார்களே மன்னா ஆனா நம்ம அப்படி ஒரு பிள்ளைய பச்சை எடுக்காம காசு கொடுத்து நம்ம கோடி கோடியா கொடுத்து ஒரு குழந்தைய வாங்கினாலும் நாளைக்கு அது வளர்க்கணும் வைங்க சின்ன ஒரு சேட்டையை செய்துனா அடிக்க மாட்டாங்க அடிக்கணும்னு கையத்தான் ஓக்குவாங்க ஏன்னா முருங்க மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும் பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பிள்ளைய நம்ம ஒரு கோபத்துல கைய வாங்கிட்டோம்னா கேப்பான் என்ன பெத்தவளா இருந்தா நீ கைய வாங்குவியா உன் வயத்துல நான் பிறந்த என்ன அடிப்பியா நீ அப்படின்னு கேப்பாங்களா விவரம் தெரிஞ்சதா கண்டிப்பா கேப்பான் நல்ல பிள்ளையா இருந்தா தான் நம்ம பெத்தவளாச்சு நம்மள வளர்த்தவளாச்சுன்னு நினைச்சு பாக்கும் நாலு பேர் சொல்லுவத கேட்டாச்சுன்னா அந்த பிள்ளை நாளைக்கு கேட்காம இருக்க மாட்டான் அதனால அப்பேற்பட்ட பிள்ளை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் தெரியுமா மன்னா பகவான Oh,
சிவனை என்னை அழகு புலம்புகின்றார்கள் பன்னிரண்டு வருடமா இந்த பகவான் வராமல் இருந்த போது இருவேரும் சிவனை என்னை எப்படி அழைக்கின்றார்கள் தெரியுமா எப்படி ஆண்டவனே பகவானே இருக்காங்க இளமை மாறாத பெண்கள்
¡Vamos!
அப்ப இந்த தாம்பரத்தை கொண்டு வந்து தாய்மார்களிடத்தில் அவங்க கொடுக்கும் போது
எல்லாரும் தொட்டு கும்பிட்டுட்டே வருவாங்க அவ தாம்பல வச்சிருக்கா பாரு கையில உரத்தி அவ வாள பாத்து பாத்து காட்டுவா பாத்து பாத்து காட்டுவா அவ சொந்தக்காரியா இருந்தா நல்லா கொண்டு நிட்டுவா ஒரு மாதிரி பட்டவா அவளுக்கு பிடிக்காதவளா இருந்தானே வெயி காலி அப்படி கொண்டு இடி திருப்பிடுவா இப்படி திருப்பினா வெயி என் குட்டாலி இருப்போம்னா தாலிய தூக்கிட்டு அப்பாட்டு காட்டு பக்கம் ஓடிடுவா சரிதானே பிறகு மாப்பிளைக்கு உனக்கு தான் கல்யாணம் முடிக்கணும் அங்க நிட்டு எங்க நிட்டுதா சரிதானே அதை எடுத்துட்டு ஓடிக்கிட்ட நீ வாங்க பிள்ளை இல்லாதவங்க இருந்தாங்கன்னா இப்படி எடுத்துட்டு ஓடிடுவாங்கன்னு தெரிந்தா கையில வச்சு கொத்திடுவாங்க அந்த கூட்டத்துல பிள்ளை இல்லாதவங்க இருந்தாங்க அப்படின்னா அவ தட்டை கொண்டு நீட்டுற மாதிரி நீட்டுவா இப்ப தாலியை இப்படி கொண்டுகிட்டு வந்துடலாம் அப்ப அந்த அம்மாளுக்கு எவ்வளவு சங்கடம் இருக்கும் நமக்கு பிள்ளை இல்லான்னு சொல்லித்தானே இப்படி எல்லாம் நம்மள வேடிக்கை காட்டுதாங்க அருள் இந்த தெய்வத்தை கும்பிடும் போது என் கடவுளே எனக்கு பிள்ளை இல்லாம தானே இப்படி பிழையா பேசுதாங்க மதல இல்லைன்னு என்ன மலடி என்ன சொல்லுதாங்க மன்னா அப்படி என்ன நாகர் கண்ணியானவள் என்ன சொல்லுகின்றா தெரியுமா இப்படி ஒரு பிள்ளை இல்லாம கவலையில நமக்கு ஒரு குறைய வச்சுட்டாரு இந்த உலகத்துல நான் இருக்கலாமா
நாகக்கண்ணி நாகராஜனை அழைத்து அழைத்து இல்ல இல்ல சாதம் மாதிரி இல்ல இல்ல சாதம்